அண்ணே சத்தியமா சொல்றேன், படம் வேஸ்ட், பாக்கதே வேஸ்ட், படம் வேஸ்ட், நீங்க இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்கிறது வேஸ்ட், மக்களோட காசு வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். தலை வேஸ்ட்ல அவரோட ஆக்டிங் மட்டும் தான் பாக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப்லாம் தருது தருதுறோம். ஒண்ணுமே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது ஃபஸ்ட் எபிசோடில் எதுனா இருந்தால் தான் செகண்ட் எபிசோடு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா. செகண்ட் எபிசோடு ஃபஸ்ட்டே ஒன்றுமே புரியல, செகண்ட் எப்படி நல்லா இருக்கும். லேகா எப்படி சொல்கிறேன், புரியலண்ணா, ஒரு மாதிரி மண்டையில் பேன் ஏறின மாதிரி ஆயிடுச்சுண்ணா, தலையை சொஞ்சு நோக்கான்ட்டனாலாம் அஞ்சு நிமிஷத்தில் செம இரிட்டேட்டிங். இதுக்கு மேலே கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் நானே பைத்தியம் ஆகிடுவேன். ஜிவிஎம் ஜிவிஎம் அவர் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, வேஸ்ட் ஆனால் அவர் ட்ரை பண்ணுறது வேஸ்ட், அவர் சினிஃபீல்டை விட்டு போக வேண்டும். இது சத்தியம், இது கேங்ஸ்டர் இல்லைண்ணா. அது நான் கூட கேங்ஸ்டர்ன்னதும் நானும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணேன் கேங்ஸ்டர் மூவி, ஆனால் அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது, கேங்ஸ்டர்லாம் கிடையவே கிடையாது. ஆ டக்குன்னு ஃபைவ் இயர்ஸ் அகோன் போடுறானுங்க, பார்த்தா அவருக்கு எத்தனை தாடிலாம் வந்துடுறாரு, டிரான்ஸ்ஃபர்மேஷனு. சத்தியம் வேஸ்ட், அண்ணன் பொட்டு மேலே சத்தியம்ண்ண, படம் வேஸ்ட். படம் சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், எதிர்பார்க்கவே இல்லை அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ். தலைவரோட ஆக்டிங்கும் வேற லெவல், தலைவரோட கெட்டப் வேற லெவல், இருக்கிற எல்லா கெட்டப்புமே ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் கூட ஏஆர்ஆர் சாரோட மியூசிக்ஸ் கேட்க அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. கிளைமேக்ஸ் சீன்லலாம் எஸ்டிஆர் அண்ணா, ஏஆர்ஆர் சார், கௌதம் வாசுதேவ் மேனன் சாரோட டைரக்ஷன் எல்லாம் சேர்ந்து கிளைமேக்ஸ் எல்லாம் நின்று ஏஞ்சு தான் நின்று எல்லாம் கத்திட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். தாராளமாக மிரட்டிட்டாங்க, இதோட பார்ட்டு இதை விட மெர்சலாக இருக்கும், தாராளமாக இப்போ பார்க்கலாம். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த படத்தில் என்னென்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னென்ன நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஏஆர்ஆர் சாரோட மியூசிக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. எஸ்டிஆர் அண்ணனோட ஆக்டிங், ஒவ்வொரு கெட்டப்புக்கு எந்தெந்த ஆக்டிங் பண்ணணுமோ பர்ஃபெக்டாக எப்பயும் போல எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பர்சனலாக எதுவும் கிடையாது. நல்லா இருந்தால பார்க்கலாம். இதில் கௌதம் வாசுதேவ் ஜானர்லேருந்து ஒரு மாறுபட்ட ஜானரில் தான் இருக்குது படம். மோகன் சூப்பராக எழுதியிருக்காரு ஸ்டோரி என்ன, அதில் அதில் கௌதம் வாசுதேவ் ஜானர்லேருந்து தனிப்பட இந்த நாயகன் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது ப்ரோ படத்தில். நாயக கடைசியில் டெல்லியெலாம் வரா போல, சூப்பராக இருக்குது, அதெல்லாம் எதிர்பார்க்காத சீன், தாடி வச்சுன்னு வரா போல, தரமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு அந்த லுக் அந்த அந்த உடம்பு குறைச்சார்ல, அதுலேருந்தே பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, என்ன விஷயம் பிடிக்கல, அதெல்லாம் எதிர்பார்க்காத படம் தான், எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்து பார்த்தா அந்த படம் பிடிக்கும் தெரியல, எதிர்பார்த்துலாம் வந்தாலும் அவ்வளோ பிடிக்காது. இன்ட்ரோல் பிளாகும் பயங்கரம், இண்டோவும் பயங்கரம், தரமாக இருக்கும், அவ்வளோதான் பிடிச்சிருக்கு. அதான் தெரியல, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தா பிடிக்கும் தெரியல. ரஹ்மான் மியூசிக் ப்ளஸ் எஸ்டிஆர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. இன்ட்ரோல் பிளாக்லாம் ஷோ ஷாட் பக்காவாக எடுத்திருக்காங்க, அதேமாதிரி கிளைமேக்ஸும் சூப்பராக பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. பெஸ்ட்டு ப்ரீக்வல் ப்ரோ, சீக்வலுக்கு அதை தான் இது பார்த்துட்ருக்கோம். இல்லை எங்கேயுமே லேக்லாம் இல்லை, லவ் பாட்டு அது எல்லாமே எங்கெங்கே வைக்கணுமோ கரெக்டாக இருக்குது. மியூசிக் எல்லா பாட்டுமே, நாலு பாட்டுமே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு எல்லா இடத்துலையுமே. ஹீரோயினுக்கு எந்த இடத்துலையுமே சும்மா வந்துட்டு போகிற மாதிரி ரோல்லாம் இல்லை, படத்தோடு இருக்க மாதிரி தான் இருக்குது, எந்த குறையுமே இல்லை ப்ரோ. ஹானஸ்ட்டாக சொல்லணும், என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை எதுவுமே குறையே இல்லை ப்ரோ, எதுவுமே பிடிக்காத மாதிரிலாம் எனக்கு இல்லை, எல்லாமே பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கு முக்கியமாக பிடிச்சதே அந்த இன்ட்ரோல் பிளாக்கும் கிளைமேக்ஸினும் தான், வெரியா இருந்துச்சு ப்ரோ. எஸ்டிஆர் எஸ்டிஆரோட ஆக்டிங் தான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும், என்ன விஷயம் பிடிச்சிருக்கு. நிஜமாகவே எஸ்டிஆர் மட்டும்தான் படத்தில் எப்படி சொல்கிறது, அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டுருக்கார் நிஜமாகவே. இத்தனை படம் வேறு, இந்த படம் டோட்டலாக வேறு, பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் ஆக்டிங்லேயும் சரி, உடம்பு அதுக்காக மெனக்கெட்டுருக்கார். லேக்லாம் இல்லை ப்ரோ, நான் அப்படி தான் நினச்சேன், ஜிவிஎம் சொல்லும் போது கூட ஒரு வேலை லேக் இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் லேக்லாம் சுத்தமாக இல்லை. நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது, பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ எல்லா கேங்ஸ்டர் ஒன்லைன் எடுத்துகிட்டு அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி ஒரு கொண்டு போயிருக்காங்க, அது பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. ஏஆர் ரஹ்மான மியூசிக் வந்து ரொம்ப பேசப்படும், ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. ஸோ எல்லா கேரக்டருக்குமே தனியாக பிஜிஎம் போட்டிருக்காரு, இவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பிஜிஎம் போட்டிருக்காரு, அது ரொம்ப எலிவேட் பண்ணுது சீன்ஸை. சிம்புக்கு தனி ஸ்கோப் இருக்குது ஆக்டிங்கில், அது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அவர் டைலாக் பேசாமலே அவரோட எக்ஸ்பிரஷன்லே அவரோட ஆக்டிங் ஸ்கோப் வெளிப்படுது. ஓகே, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, என்ன விஷயம் பிடிக்கலன்னு. இல்லை ப்ரோ, என்ன விஷயம் பிடிச்சதுன்னா இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணது சூப்பர், அதே மாதிரி இந்த ஸ்டோரி லைன் எடுத்துட்டு ஒரு ஜேர்னியாக ட்ராவல் பண்ணது நல்லா இருந்தது, ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகாமல், அது ஒரு பெரிய ப்ளஸ் சொல்லுவேன். மைனஸ், எனக்கு ஒரு பெரிய மைனஸாக தெரியல, மேபி லேக்னு சொல்லலாம், அது லேக் கிடையாது, பட் அந்த நீங்கள் லேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மொட்டையாக இருந்திருக்கும், கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா இருந்தது. ஆனால் நான் எஸ்டிஆர் ஃபேன், படம் சூப்பராக இருக்குண்ணே. ஃபஸ்ட் லுக் கூட ஃபஸ்ட் லுக் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுனாரு, ஆனால் போர் இல்லாமல் இருக்குது, சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து மாஸ்க் காட்டுறாரு தலை, வேறு லெவலில் இல்லை, நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க, வேறு எதுவுமே சொல்லுங்கள். இல்லை டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது.